இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பால், பவுடர் சுகர், மாம்பழம். மாம்பழத்தை தோல் செய்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் ஆக்கி எடுத்துக்கோங்க. சுகரையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க. ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். ரெண்டு மாம்பழத்துக்கு 2 கப் பால் ஊற்றிருக்கிறேன். மீடியம் சைஸ் மாம்பழம் 2. அது சுகரும் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு சுகர் தேவை கம்மியாக வேணும்னாலும் குறைச்சி போட்டுக்கோங்க. இது பால் நிறைய வேணாலும் ஊற்றிக்கலாம். சுகர் வந்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சு போட்டால் தான் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லாட்டி அப்படியே சுகர் கட்டி கட்டியே தெரியும் வாயில் வரும் உங்களுக்கு. மூணுத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு 5 நிமிஷம் போட்டிங்கன்னா போதும். சுகர் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டால் போதும். 2 மாம்பழத்துக்கு மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து டம்ளரில் ஊற்றிக்கோங்க. மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சீக்கிரமாக. உங்களுக்கு கூலிங் பத்தலைன்னா ஐஸ் க்யூப்ஸாக போட்டுக்கலாம். இதே மாதிரி பனானா மில்க் ஷேக்கும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு.